நாமல்குமார மாத்தியாரா கீழே திபுணா மாவை தாத்தனை கிடந்த சில சுமக்கரில் திப்பா கீழே ஏ சம்பந்தமாக அப்போ பட்சிய சபாபதி அமீரதி நட்மார் சுபேதி லேகுமார் தமிழில் கரில் திபுணா ஏ சம்பந்தமாக சிஜிக்கு அப்படி அதை இன்றைக்கு எல்லாம் மாதிரி கட்ட உதவுறாங்க கிட்டே இன்றைக்கு ஜனாதிபத்துமாட்டோட்டாபேராஜபக்ஷமாட்டாத்தனைகரணக்குமந்திரமே ஏகன என்ன பட்டமா மாகே நமக்கியல மாவத்து ஆத்தனை கிழமை கராக்கிற கீழே மந்த அண்ணனை முக்கடத மேம மாவ காத்தனை கிழமை அன்னைக்கு நமுத் மட்ட திபிச்ச ஆரக்ஷாவை சம்பூர்ணம் இவத்தெல்ல தீரும் மட்ட எஸ்டிஎஃப் ஆரக்ஷாவை திக்குமா அதேமா எம்எஸ்டி ஆரக்ஷாவை திக்குமா நீ குமந்தனகனை துப்பூ இப்பாரி அறமேவா மாத்தியம் என விலாவது மாகே நமக்கு அசுலாக தீன விலாவது மாகே ஆரக்ஷாவ அடுக்கரெல்லாம் எங்கள் கீழே தீரேன் இனிசா மாம தடவுற கண்ண விலாவது நம்ம ஒக்க கணக்கு மாம பேதிக்கெல்லாம் கீழே நம்ம பச்ச நாய்க்கு உத்துரு பலாத்துக்கு ஆண்டு வைத்து எக்கம கேபினட் அமாத்தி வரை வன்னி டிஸ்ட்ரிக்ட நியோஜனைக்கிறன பார்லிமெண்ட் மந்திரி வரை இவாகே மட்ட மாகே நாமமே மே குமந்தனே குமந்தன தீனவாக்கியல நாமல் குமார இவ்வட்ட பசுவ மாகே திபிச்ச ஆரக்ஷாவத் ஒக்கமாக ஐங்கரில் தீர் ஏகேகனத் நம்ம கிவ்வா சம்பூர்ண வாக்கியம் அத ஜனாதிபத்து மாதமாய் ஆண்டு என்ன புத்துமாகே புத்துமத்தமாய் ஆரக்ஷ எமத்தி புத்துமத்தமாய் போலீஸ் பார எமத்தி மட்டும் முன்னாடி உணானா அப்போ ஜனாதிபத்து மட்டமாக வாக்கியமாக பாருங்க நமல்குமார் கோமதி கோமதி கவுது நமல்குமார் காவது மே சேகரன் அத நாளிக்காவாய் இரு நாளிக்காவத்தமாய் மே மே வாய்ஸ் கட்டக்கு நியூஸ் வல்ல கியா ஏகேந்தமாய் மம தினகத்தா தினகத்தட பசுவா மாகி பாக்ஷிகோ தேவா மாத்தி ஏக அரங்கன கில்லதமாய் ஏ சம்பந்தம் இந்தியா தேவை நமத்து பண்ண நாமல்குமார் கியானே கவு கவுது சகாய் கியாது புதுமா நமது நாட்டின் ஜனாதிபதியையும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளரையும் கோட்டாபை ராஜபக்சே அவர்களையும் கொலை செய்வதற்காக சதி செய்யப்பட்டதாக கடந்த காலங்களிலே ஊடகங்களிலே பரவலாக பேசி வந்த நாமல்குமார என்பவர் என்னுடைய பெயரையும் அதிலே இணைத்து என்னையும் மட்டக்களப்பு அல்லது அம்பாறையில் வைத்து கொலை செய்வதற்கான சதி செய்யப்பட்டதாக அவர் சொல்லியிருந்தார். இது குறித்து என்னுடைய கட்சியின் தவிசாளர் அமைச்சர் அமீர் அலி அவர்கள், கட்சியுடைய செயலாளர் சுபைதீன் அவர்கள், நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் அப்துல்லா மௌரூப் உட்பட இஸ்மாயில் போன்றவர்கள் சட்டத்தின் உஷிகளின் வந்து வழக்குத்தாக போலீஸிலே சிஐடியிலே அவர்கள் முறைப்பாடு செய்த பிறகு இந்த எண்ணை அழைத்து என்னுடைய அதாவது முறைப்பாட்டு வாய்மொழி முறைப்பாட்டையும் இங்கே எடுத்திருக்கிறார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், நீண்ட காலமாக வடக்கிலே அரசியல் சேர்ந்த ஒருவர், கடந்த அரசாங்கத்திலே வட மாகாணத்தில் இருந்த ஒரே ஒரு அமைச்சர்கள் அந்தஸ்துள்ள அமைச்சர், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார், வன்னியிலே உள்ள மக்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம், இவ்வாறு ஜனாதிபதி பாதுகாப்பு முன்னாள் செயலாளருடைய பாதுகாப்பு இன்று பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பொழுதிலும் என்னுடைய பேர் இந்த கொலைப்பட்டியலிலே இந்த சரியில் இருக்கின்றது தெரிந்தவுடன் எனக்கு இருந்த முழு பாதுகாப்பும் இன்று நீக்கப்பட்டு சதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாகவும் கவனம் எடுக்குமாறு நான் செயலியிலே புறப்பாடு செய்கிறேன். என்னுடைய உயிருக்கு ஏதாவது நடக்குமாக இருந்தால்
அது முழு பொறுப்பையும் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி பொறுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பாக, போலீஸ் துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒருவர். எனவே ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலும், இந்த நாட்டுடைய குடியரசு பிரஜை என்ற வகையிலும், இந்த நாட்டிலே முஸ்லீம்கள், தமிழர்கள், இந்துக்கள், அதேபோல் சிங்களவர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவன் நான். அவ்வாறான ஒரு கொள்கையுடைய கட்சியை கொண்டவன் நான். எனவே என்னை கொலை செய்வதன் ஊடாக இவ்வாறு இனங்களுக்கிடையிலே முருகலை பிரச்சனையை கேட்டு இந்த நாட்டிலே ஏற்படுத்துவதற்கு சதி செய்கின்றவர்கள், அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவோ ஏதோ தெரியவில்லை, இவ்வாறான ஒரு செய்தி வெளிவந்தவுடன் என்னுடைய முழு பாதுகாப்பையும் அகற்றிவிட்டார். எனவே என்றாலும் நாங்கள் இந்த விஷயத்தை இந்த நாட்டிலே சட்டத்துக்கு இணங்க போலீஸிலே முறைப்பாடு செய்வோம். சார், எத்தனை மணி எத்தனை மணி அன்றைக்கு திருப்பி வர சொன்னாங்க அப்படின்னு தெரியாது. இல்லை ரணில் விக்ரமசிங்க மாத்தாட்ட அகமதி துறை தென்டோனிக்கிற அப்படி முக்கியம் அப்படின்ற விவஸ்தாவாக தீனும் அப்படின் ஓன விதியை நட்டநட்டாக கேட்க நாட்டம் ஓன விதியை அப்படின் லங்கா வக்குல அப்படி அப்படி சுழுதனாம விவஸ்தாவானும் கட்டிவிட்டு கரண்டு ஏக அப்படி பரம ஐக்கியம் ஏரிசா நம்ம அம்மா தரண முஸ்லீம் ஆகம தரணை இல்லை அப்படி ஆகமத் கீழே அத்தியனவா அப்படி ஆகம கெலிங் கீழே அத்தியனவா விவஸ்தாவை அணுவதமாக எப்படி கட்டிவிட்டு கரண்டோம் கேட்க ரட்டவோட அப்படி ஜீவத்தை நான் ரட்டையை விவஸ்தாவை அணுவ கட்டிவிட்டு கரண்டவனுக்கு இல்லை தெரியும் ஏரிசா விசி ஹேவனி தான் அக்டோபர் மாதம் அதுக்கு ஒரு ஜனாதிபதிமா கிட்டப்போ அக்ராமாத்தி ரணில் விக்ரமசிங்க மத்மாவை அக்ராமாத்தி துறை இவத்து ஏக அப்படியே தானமனி அட்டத்து ஏக பேரதி இத்துமாட்ட ஏவாக்கி ஐங்கரண்ட பே ஏவகையுமே அப்பயோ அமாத்தி துறை ஐங்கரன் நியோஜியமத்துவ அமிரலியமத்துமா எத்தோட நியோஜியமத்துவர் ஐங்கரன் ஏக தெரதி ஏக எத்துமா அக்ராமாத்தையும் அவசர டிஸ்கஸ் கரலாய் கரண்டுத்தி இத்துமாக உபதேசராக நான் கரண்டுத்தி இவகையும் பாலிமெண்ட் டிசோல்வ் கர ஏகத் விவஸ்தாவனுவ பெறது இவகையும் தினட்ட திசிய விசிப்பகாம அசங்கல்ல துண்ணுத் மம அகுராமாத்தி பத்கரன் நாகில கீனவா ஏகத் பெறதி விவஸ்தாவனு ஏனிசா அப்படி கியன் விவஸ்தாவனு கட்டைத்து கரண்டுகள் அதுக்கு அது ஜனாதிபத்துமாட இல்லி மக்கரணவா அதுக்கு ரணில் விக்ரமசிங்க மாற்றத்துக்கு நம்ம புட்களிக சம்பந்தத்தாவையாக்குன இவாகி எக்ஸாதிக பட்சிய ரெக கண்டோனைக்கு அப்பிட்ட ஊமனவாக்ன அப்பிட்ட தீயன்னு அப்பே லங்காவிட்ட தீயன விவஸ்தா பிரஜாதந்திரவாதி ரெக கண்டோன ஏகத்தமை அப்படி அதை சட்டனா கரண்ணே அப்ப சமஸ்தலங்கா மகாஜன காங்கிரஸ் கியன்னு இதா திபிச்ச விதியிட்ட ரணில் விக்ரமசிங்க மாதாவ அக்ராமாத்தி துறையிட்ட பத்கர்ணிக்கல ஏ சட்டன் அப்படி இன்னும் சார் தமிழர் கதை பாராளுமன்றத்தில் ரணிலுக்கு எதிராக ரணில் சார்பாக வாக்கெடுப்பீங்க நீங்கள் யாருக்கு வாக்கெடுப்பீங்க நிச்சயமாக அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இந்த நாட்டிலே பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதி அவர்கள் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தத்துக்கு பிறகு தனக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதமரை நீக்கினார். அதன் பிறகு தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி அமைச்சர்களை பிரதி அமைச்சர்களை நீக்கினார். அதன் பிறகு பாராளுமன்றத்தை டிசோல்வ் பண்ணுவதற்கு அதாவது கலைப்பதற்கு தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி கலைத்தார். அதன் பிறகு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நான் ஜனாதிபதியாக நியமிக்க மாட்டேன் என்று நான் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பிரதமராக நான் நியமிக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறு சொல்வதற்கு அவருக்கு இருக்கின்ற இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் அமைப்பில் 19 திருத்தங்கள் நடைபெற்று இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பிலே அவ்வாறு அவர் சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. இந்த நாட்டிலே உள்ள பிரஜை நான், அதே போல் அவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே முதல் பிரஜை, அரசியலமைப்பை நான் கட்டி பாதுகாப்பேன், அதன்படி நானும் நடந்து நாட்டு மக்களை நடக்க செய்வேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்திருக்கிறார். எனவே அவர் அரசியலமைப்பை மீறுவதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற ஒருவன், எங்களுடைய மார்க்கத்தில் கூட எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்கள் என்று. எனவே ஒரு சிறுபான்மை கட்சியை வைத்திருக்கின்ற ஒரு கட்சியுடைய தலைவர் என்ற வகையிலே எங்களுடைய கட்சியும் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரு தனி மனிதனோடு எங்களுக்கு எந்தவித நட்போ அல்லது உறவோ அல்லது எந்த ஒரு தேவைப்பாடோ கிடையாது, அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடும் எங்களுக்கு கிடையாது.
எங்களுக்கு இருப்பதெல்லாம் அக்டோபர் 26ஆம் தேதி ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, பிரதி அமைச்சர்கள் இருந்த இந்த அரசாங்கத்திலே தனக்கில்லாத அரசியலமைப்பிலே தனக்கில்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் செய்த தவறை, ஜனாதிபதி அவர்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தவறு தொடரக்கூடாது. இந்த தவறுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை நிற்கவும் மாட்டோம். எதை இழந்தாலும் நாங்கள் இந்த அரசியலமைப்புக்கு துரோ, அதாவது பிளவிடுகின்ற பொழுது அதற்கு எதிராக நாங்கள் நிற்போம். கடந்த காலங்களிலும் நின்றிருக்கின்றோம். அது ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது பிரதமராக இருக்கலாம், அல்லது அதற்கு கீழே உள்ளவர்களாக இருக்கலாம். யாராவது இவ்வாறு ஜனநாயக விரோத செயல்பாட்டுகளிலே, அதே போல் அரசியல் அமைப்புக்கு மாற்றமாக செயல்படுகின்ற பொழுது ஒரு ஜனநாயக கட்சி என்ற வகையிலே எல்லா சிங்கள, தமிழ், முஸ்லீம் மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதில் மிக உறுதியாக நின்று அதற்காக ஜனநாயகத்துக்காக பாடுபடுவோம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.